காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு கால் மணி நேரத்தில் ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சிடலாம். அவல் லட்டு தான் செய்ய போகிறேன். கிருஷ்ணருக்கு அவல்னால் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் அவல் வெல்லம் வைப்பாங்க, அதுக்கு போய் நம்ம அவல் லட்டாக செஞ்சு வைக்கலாம். ஃபஸ்ட்டு வானல்ல அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா காஞ்ச பிறகு நான் வந்து 100 கிராம் அவல் எடுத்துருக்கேன். நான் மெலிஸ் அவல் எடுத்துருக்கேன். நீங்கள் சிகப்பு அவலுக்கோ செய்யலாம். இதை வந்து நல்லா வந்து வறுத்துட்டே இருங்க. நெய்யோட அவல் வறக்கும் போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு கைவிடாமல் அவலை வதக்கிட்டே இருங்க. நீங்கள் கை விட்டிங்கன்னா அவல் வந்து மெலிசாக இருக்கிறதுனால கீழே சீக்கிரமாகவே அடி பிடிச்சிடும். இப்போ வறுத்த அவலை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கு வந்துடுங்க. ஒரு 2-3 வாட்டி பல்ஸ் மோடில் அரைச்சிங்கன்னா ரவை பதத்துக்கு வந்துடும். 100 கிராம் அவலுக்கு நான் வந்து 1/4 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு வந்து சக்கரை, நாட்டு சக்கரை, கருப்பட்டிக்கோ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை அவலோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவல் வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்காக நெய் காய்ச்சிடும். நான் 100 கிராம் அவலுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ட்ரை நட்ஸை சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த நெய்யை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஏற்கனவே தட்டில் வந்து அவலையும் வெல்லத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோன்னு அதை கூட சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கை வைக்காதீங்க, கை சுட்டுரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கை தாங்குற அளவுக்கு நம்ம சூடு வரும்போது கையை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு மைல்டு சூடாக இருக்கும் போது டக்குன்னு உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது ஆறிச்சுன்னா உருண்டை பிடிக்க முடியாது. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே லேசாக உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களால் உருண்டை பிடிக்க முடியலன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஹீட் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிட்டு மைல்டான சூடு இருக்கும் போது டக்கு டக்குன்னு உருண்டை பிடிச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான அவல் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு கால் மணி நேரத்தில் டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.